அடிமனதில் விழுந்து விட்டாய், அணுவணுவாய் கலந்து விட்டாய். எபிசோட் 2F Part 1 Sakki's Fantasy World. சகியோட கற்பனை உலகத்தில் உள்ளே போயிருந்த ஆதி சகி கிட்ட பெரிய பறவையை பற்றி விசாரித்தான். சகியும் பெரிய பறவையை பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பித்தார். அது வந்து 2004 சுனாமி வந்துச்சுல்ல, அது உங்களுக்கு தெரியுமா மாமா? இப்படி சகி கேட்க ஆதியும் ஹோ தெரியுமே, ஏன் கேட்குற அப்படின்னு கேட்க சகி ரொம்பவே சோகமாக அந்த சுனாமியால் தான் மாமா எல்லாமே, என்னோட பச்சை நண்பர்களுக்கெல்லாம் ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ பச்சை நண்பர்களா அப்படின்னு ஆதி புரியாமல் கேட்க சகி தொடர்ந்து சொன்னான். ஆமாம்மாம்மா, எனக்கு மனுஷங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, எல்லாமே என்னோட பச்சை நண்பர்கள் தான். என்னோட வீட்டில் மரம் செடி கொடிகள்லாம் இருக்குல்ல, அதுதான் என்னோட பச்சை நண்பர்கள். ஆதியும் இதை கேட்டு ஓஹோ ஓகே சரி நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்ல சகி தொடர்ந்து அவங்கள நினச்சி வருத்தப்பட்டு கவலையில் எனக்கு ஜுரமே வந்துடுச்சு தெரியுமா. ஆதி ரொம்ப அக்கறையோட ஏய் சோடாபுட்டி இப்போ நீ நல்லா இருக்கேல்ல அப்படின்னு கேட்க சகியும் மாமா அது நடந்து பல வருஷம் ஆச்சு மாமா, இப்போ நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க என்ன சொல்ல ஆதியும் கொட்டிட்டு சொல்கிறான். என் ரூம் ஃபுல்லாகவே நிறைய பறவைகள் படமும் மரங்களோட படமும் பொம்மை படங்களுமா ஒட்டி வச்சிருப்பேன் தெரியுமா. அன்னைக்கு எனக்கு ஜுரம் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த ஜுரம் மயக்கத்தில் இருந்தப்போ மெதுவாக கண்ணை திறந்து பார்க்க முயற்சி பண்ணேன். ஆனால் ஜுரம் அதிகமாக இருந்ததுனால என்னால் முழுசாக கண்ணை திறக்கவே முடியலை. நானும் கஷ்டப்பட்டு மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தப்போ கூட சுற்றி இருந்த எல்லாமே ரொம்பவே கலங்களாக தெரிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாமே இரண்டாக வேற தெரிஞ்சிச்சு. நானும் கண்ணையெல்லாம் கசக்கி கஷ்டப்பட்டு பார்த்தேனா, அப்போது சுவத்தில் மாட்டி வச்சிருந்த பஞ்சவர்ண கிளியோட படமும் மயிலோட படமும் ஒன்றா கலந்து தெரிஞ்சிச்சு. இதோ இப்போ இந்த பெரிய பறவை இருக்குல்ல, இதே மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் என்னால் ரொம்ப நேரம் அந்த மாதிரி கண்ணை திறந்து வச்சுருக்க முடியலையா, நான் கண்ணை மூடிக்கிட்டேன். தூக்கமும் வரலையா, அதனால் வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு பதிலாக நான் என் கற்பனை உலகத்தை பார்க்க ஆரம்பித்தேன். சகியோட இந்த கதையெல்லாம் ஆதி ரொம்பவே சீரியஸாக கவனிச்சுக்கிட்டு இருந்தான். சகி தொடர்ந்து தன்னோட கற்பனை உலகத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தா. மாமா அப்போல்லாம் என்னோட கற்பனை உலகம் இருக்குல்ல, அது இவ்வளவு விசித்திரமாலாம் இருக்காது, ரொம்பவே சாதாரணமானதாக இருக்கும். ஒரு அழகான தோட்டம் இருக்கும், அந்த தோட்டத்துக்குள்ளேயே நான் அழகாக விளையாண்டுட்டு இருப்பேன், அவ்வளவுதான். அங்கே நான் பேசுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க தெரியுமா. என்னோட பச்சை நண்பர்கள்லாம் நினச்சி ரொம்ப கவலையோடு அந்த தோட்டத்தில் உட்கார்ந்துருந்தேனா, அப்போது எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. நீ ஏன் கவலைப்படுற, உன்னை விட்டு என்னைக்கும் போகாமல் உன் கூடவே நான் எப்போதும் உன்னோட ஃப்ரெண்டாக இருப்பேன். எப்போதுமே அமைதியாக இருக்கிற என்னோட கற்பனை உலகத்தில் முதல் முறையாக ஒரு குரல் கேட்டுச்சா, அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் திரும்பி பார்த்தப்போ அங்கே இந்த பேரி நின்றுக்கிட்டு இருந்தது. நானும் ஆச்சரியத்தோட அதை யாருன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன்னா, அப்போ தான் அது சொன்னுச்சு அது என்னோட மனசாம், என்னோட மனசாட்சியாம். இனி நான் அது கூட எப்போதும் ஃப்ரீயாக பேசி விளையாடலான்னு சொன்னிச்சு. அப்புறமா இந்த புது ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமேன்னு யோசிச்சேனா அப்ப கூட இந்த பீரி தான் முதல்ல எனக்கு சக்கின்னு பேர் வச்சது. நானும் இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சேனா அப்போ என் மனசில் பெரின்ற பேரு தான் நினைவுக்கு வந்தது. ஏன்னு தெரியல, முதல்ல பெரின்ற பேரு தான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த பெரின்ற பேரையும் சக்கின்ற பேரையும் முதல்ல இப்போதான் சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஏனோ ஒவ்வொரு தடவை பெரிய என்னை சக்கின்னு சொல்லும்போதும் நான் அதை பெரின்னு சொல்லும்போதும் எனக்குள்ளே இருக்கிற எல்லா கஷ்டமும் பறந்து போய் மனசே ரொம்ப லேசாகிட்ட மாதிரி இருக்கும். என்னை விட்டு போன எல்லா சந்தோஷமும் என்கிட்ட திரும்பி வந்த மாதிரி எனக்கு இருக்கும். அவ்வளவு நிம்மதியை என்னால் உணர முடியும். அப்போ அதன் பிறகு எப்போதும் பெரிய கூட என்னோட கற்பனை உலகத்தில் ஜாலியாக பேசி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அன்னிலிருந்து பெரிய தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக என்னென்ன நடந்துச்சுன்னு வந்து ஒன்று விடாமல் நான் பெரிக்கிட்ட சொல்லுவேன். பெரிக்கிட்ட பேசாமல் அந்த நாளே முழுமையடையாது தெரியுமா? சக்கியோட லைஃப்பில் பெரிய யாருன்னு அவ சொன்னதையெல்லாம் கவனத்தோடு கேட்டுட்டு இருந்த ஆதி ரொம்பவே ஆசையா, அப்போ நானும் உன்னை சக்கின்னு கூப்பிடலாமா? சக்கி ரொம்ப சந்தோஷமா கூப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்ல, ஆதி அப்போ நீ என்னை பெரியன்னு கூப்பிடுறியா அப்படின்னு கேட்க, சக்கி யோசிச்சுக்கிட்டே ஆனால் உங்கள் ரெண்டு பேரையுமே பெரியன்னு கூப்பிட்டா குழப்பமாக இருக்காதா மாமா அப்படின்னு கேட்க, ஆதியும் சரி அப்போது பெரிய மாமான்னு கூப்பிடு, என்ன ஆதி மாமான்னு தான் நீ கூப்பிட மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் பெரிய மாமானாவது கூப்பிட, நானும் உனக்கு பெரிய மாதிரியே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சக்கி. ஆதி இப்படி சொல்லவும் சக்கியும் ஓகே மாமா இல்லை ஓகே பெரிய மாமா அப்படின்னு சொல்கிறா. இப்படி ரெண்டு பேரும் அழகாக பேசி சிரிச்சிட்டே இருக்காங்க. ஆதி தொடர்ந்து சக்கி கிட்ட அந்த கற்பனை உலகத்தை பற்றி கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறான். சக்கி, முன்னே இங்கே வெறும் கார்டன் தான் இருந்ததுன்னு சொன்னியே, இப்போ இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க, சக்கி அதுவா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உலகத்தை நானும் என் பெரியும் சேர்ந்து தான் உருவாக்கினோம். அப்போ அங்கே இருந்த நிலவை பார்த்துக்கிட்டே சக்கி சொல்கிறா, எனக்கு இருட்டுன்னா பிடிக்கவே பிடிக்காது பெரிய மாமா, அதனால தான் அம்மாவாசையும் சுத்தமாக பிடிக்காது, அதான் தேயாத பௌர்ணமி நிலாவை இங்கே உருவாக்கிக்கிட்டோம். அப்புறமா இளம் மஞ்சள் நிறத்தில் வானத்தை உருவாக்கினோம், ஏன்னா சாயந்தர நேரத்தில் மொட்டை மாடிக்கு போய் இந்த மாதிரி இருக்கிற வானத்தை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் இங்கேயும் அதே மாதிரி வர்ணத்தில் இந்த வானத்தை எனக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்கிக்கிட்டோம்.